வெல்கம் டு ஜிபிஆர் கேரேஜ். தமிழ் பேசுகிற அனைத்து நல்லுள்ளவங்களும் ஜிபிஆர் கேரேஜ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதன் பூவோட ரெக்வஸ்ட்டுக்கு இணங்க பெயிண்ட் டாட் நெட்டில், அதாவது நான் எப்படி ஸ்கின்ஸ் மேக் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க, நான் பெயிண்ட் டாட் நெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்ட் டாட் நெட்டில் எப்படி வந்து நம்ம பஸ் ஸ்கின்ஸ் மேக் பண்ணுறது, பெயிண்ட் டாட் நெட் பஸ் ஸ்கின்ஸ் மட்டும்தான் மேக் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளோட எது வேணாலும் அதில் எடிட் பண்ணிக்கலாம். மெயினாக நான் இந்த வீடியோ வந்து பஸ் ஸ்கின்ஸ் வந்து எப்படி பெயிண்ட் டாட் நெட்டில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அதான் அது எப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ நிறைய யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் வெறும் 12 MB தான் வரும் பெயிண்ட் டாட் நெட்டு. இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து விண்டோஸ் 10, நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 10, விண்டோஸ் 10 16.09 வெர்ஷனுக்கு மேலே இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. சரி, நம்ம பெயிண்ட் டாட் நெட்டுக்குள்ளே போவோம். நிறைய பேசலாம். இதுதான் நம்ம மேக் பண்ண போகிறோம் பஸ் ஸ்கின்னோட டெம்ப்ளேட்டு. இதில் மொத்தம் நம்மளுக்கு மெயினான டூல்ஸு அந்த 20 டூல்ஸ் தான். இந்த 20 டூல்ஸை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த 20 டூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ளதெல்லாம் பார்த்துப்போம். இதெல்லாம் என்னென்னா, நம்ம ஷார்ட்கட்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ டூல்ஸ், அதோட ஷார்ட்கட்ஸ், டூலோட ஷார்ட்கட்ஸ், இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரிஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம எவ்வளோ லேயர்ஸ் வந்து இதில் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறோம், இதில் மூலமாக நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலர், நம்ம யூஸ் பண்ணுற கலர் பிக்கர். அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ், இதுதான் இதோட இது லேயர். அப்புறம் இமேஜில் வந்து இந்த இமேஜ் வந்து இப்போ 4K ரெசல்யூஷனில் இருக்குது, இந்த இமேஜ் இப்போ 2K ரெசல்யூஷனில் இருக்குது, ஏற்கனவே ரெடி பண்ண ஸ்கின். இந்த ரெசல்யூஷனை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இமேஜ் ஆப்ஷனில் போய் ரீசைஸ் கொடுத்துட்டு 2Kலேருந்து 4Kக்கு நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 4K ரெசல்யூஷனில் இருக்குது, இது 4K ஸ்கேன். ஓகே, இப்போ வேறு என்னென்ன இருக்குன்னா, இமேஜில் கேமரா சைஸ் அது கிட்டத்தட்ட இந்த இமேஜ் ரீசைஸ் தான். அப்புறம் மற்ற ரொட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. லேயர்ஸில் வந்து நான் ஏன் ஸ்பீடாக போகிறேன்னா, கொஞ்சம் இந்த வீடியோ 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும், அதனால் சீக்கிரம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். 10 மினிட்ஸாக தான் எடுக்க முடியும், பேண்டி கேம் ஃப்ரீயில். ஓகேவா, இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் அப்புறமா நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து என்னென்ன லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்மளோட எப்பயும் போல் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன்ஸ், அது எல்லாமே. எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம பிளரிங், ஆர்டிஸ்டிக், நாய்ஸ், டிசாஸ்டர், இது எல்லாமே இதில் இருக்கும். இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ இது பார்க்கக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜுக்கு வந்துடும். இது வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிற பஸ்ஸோட ஸ்கின்னு வச்சுப்போம். இப்போ நான் ரெடி பண்ணது OSKP பஸ் தேனி. இதில் ஃபஸ்ட்டு டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல். இந்த செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இமேஜ் எடுத்துப்போம். இந்த இமேஜில் செலெக்ஷன் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது குறிப்பிட்ட இதை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இது மட்டும் பத்தாது அப்படிங்கிற செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா, இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த செலெக்ஷன் டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ். ஒரு சிங்கிள் டைம் எஸ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன் வரும், டபுள் டைம் பண்ணிங்கன்னா லேசர் செலக்ட். லேசர் செலக்ட் வந்து கண்ணாப்பிலான்னு செலக்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. சர்க்குலர் செலக்ட், எலிப் செலக்ட் வந்து ட்ரிபிள் டைம் எஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து மேஜிக் வேண்ட், இது வந்து 4 டைம்ஸ். அடுத்தடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த செலெக்ஷன் டூலில் இந்த ஏரியா மட்டும் எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மூவ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது MM, அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுறோம்னா, எப்பயும் போல் Ctrl+C காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி, இப்போ இதில் என்ன ஒரு நல்ல இருக்குன்னா, பெயிண்ட் டாட் நெட்டில் நம்ம எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோமோ அதே இடம் இன்னொரு பிக்சரில் சேவ் பண்ண போல அதே மாதிரி சேவ் ஆகும். நம்ம வந்து போய் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம்னாலும் சேவ், அதான் அந்த பெயிண்ட் டாட் நெட்டில் உள்ள சிம்பிள் இது. இப்போ இந்த செலக்ஷன், இது இந்த செலெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது மூவ் டேரெக்டாக என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல உள்ளதை நம்ம முதல்ல காப்பி பண்ணோம், இது என்ன பண்ணோம்னா கட் பண்ணிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இது செலெக்ஷன் பண்ணோம்னா கட் ஆகிடும், உங்களுக்கு தெரியுதா? மூவ் பண்ணுற மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்துடும் இந்த செலெக்ஷன். அதுதான் அந்த செலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம மொதல் 5 டூல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டூல் வந்து வந்து ஜூமிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூலு. ஃபஸ்ட்டு 6 டூல்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன். செலெக்ஷனில் வந்து 3 விதமான செலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எந்த செலெக்ஷன் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செலெக்ஷன்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த செலெக்ஷன் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி உள்ள செலெக்ஷன் வந்து இந்த மூவ் செலெக்ஷன். இது வந்து அந்த இடத்த வந்து அப்படியே கட் பண்ணி வேறு இடத்துல, இப்போ இந்த 2 இமேஜும் எனக்கு வேணும், எனக்கு இந்த இமேஜ்லேயும் வேணும், இந்த இமேஜ்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த செலெக்ஷன் டூல் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இது இதில் மட்டும் இருந்தால் போதும், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மூவ் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல்ஸ் அந்த மொத்தமாக நம்ம ஒரு பெயிண்ட் ஆர்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா அதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் இயக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறது தான் இந்த மேஜிக் பேண்ட். இது வந்து 4 times எஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மேஜிக் பேண்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு செலக்ஷன் தான். இப்போ கிளிக் இந்த ஏரியா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பெயிண்ட்கிட்ட வச்சு இப்போ கிளிக் பண்ணால் இப்போ வந்து இந்த எல்லோ கிளிக் பண்ணால் எல்லோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இந்த மாதிரி இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியாவை நான் கிளிக் பண்ணுறேன் மேஜிக் பண்ணதை வச்சு, இப்போ அடுத்தடுத்து இதை வச்சு என்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் பெயிண்ட் பக்கெட்டு பெயிண்ட் இதை வந்து பெயிண்டிங்க்கு மட்டும் யூஸ் ஆகும். இந்த பெயிண்ட் பக்கெட்டை வந்து நமக்கு பிடிச்ச கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருக்கலாம், அதை நான் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து பெயிண்ட் பக்கெட் யூஸ் ஆகிறதுக்கு இதாகும். இந்த இது செலக்ஷன் எதுக்கு தெரியுமா, இது வந்து கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் கலர்ஸ் வர்ற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ப்ளூடூத்லேருந்து இது எல்லோ மாதிரி. அதுதான் இந்த இடத்துல இதில் இப்போ இந்த கிரேடியண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து டபுள் கலர் ப்ரைமரி ஒரு கலர் இருக்கும், செகண்டரியில் ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டு இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. லீனியர் கிரே, அதாவது சென்டர்லேருந்து மட்டும் இது பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து டைமண்ட் கிரே, இது ஒரு செலக்ஷன். அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர் ரேடியலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோனிக்கல், கோன் ஷேப்பில் சுற்றி கித்தி போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பைரல், நம்ம வேணுங்கிற அளவுக்கு அப்படி சுற்றி ஸ்பைரலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிரேடியண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட், இந்த பெயிண்ட் ப்ரஷ். 1 minute ப்ளீஸ். இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வேணுங்கிறத பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ப்ரஷ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், நார்மலாக நம்ம பெயிண்ட்டு எம்எஸ் பெயிண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். எரேசர் ஆப்ஷன் வந்து எரேசிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ட்ராயிங் ஆப்ஷன், நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல தேவையே படாது. இதில் தேவைப்படாத டூல்ஸ் நிறையா இருக்குது. அதில் மொதல் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் தான். பென்சில் எனக்கு மோஸ்ட்லி நான் இதுவரை யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து கலர் பிக்கர். எதுக்குன்னா இப்போ இந்த கலரை வந்து நம்ம இங்கே போய் நம்ம வைக்கலாம், பட் ஆனால் பர்ஃபெக்டாக இதே கலருக்கு வந்து நம்ம வரணுண்டு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கலர் பிக்கர் மூலமாக இந்த கலரை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண வர வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாம்பு, இது வந்து யூஸ் பண்ண இந்த ரெண்டு தோளும் வந்து இதில் யூஸ் பண்ணதில் இது ஸ்டாம்பை பற்றி என்னன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீகலர், இந்த ரீகலர் தான் அதில் வந்து ஹைலைட்டு. இப்போ இந்த 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 ப்ரைமரியில் அந்த எல்லோவை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இது வந்து கொஞ்சம் பேலான மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ப்ரைட்டாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ரீகலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட்டோட ப்ரெஷ்ஷோட வித்தை அதிகப்படுத்திட்டு இந்த ரீகலர் ஆப்ஷனில் வந்து ப்ரைமரி கலரை செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லோவில் கொண்டு போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோவை மட்டும் நம்ம கொடுக்குற எல்லோவாக ரீகலர் ஆகும். இப்போ வந்து ஹெச்டி இமேஜாக இல்லாமல் ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் பஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடுத்து அப்போ இந்த இதுன்னு சூஸ் ஆகும். இப்போ வந்து ஒயிட்லாம் வந்து அப்படியே கிரேவாக மாறி இருக்கும் ஃபோட்டோஸில், அந்த கிரேவெல்லாம் திரும்பி வந்து ப்யூர் ஒயிட்டை மாற்றுறதுக்கு வந்து நமக்கு இந்த கலர் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ்ஸை எடுத்துப்போம், இது ஒயிட்டாக தான் இருக்குது மோஸ்ட்லி. இப்போ நம்ம இந்த கலர் பிக்கரை யூஸ் பண்ணி கலர் பிக்கரை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணோம்னா அந்த ஒயிட் எல்லாம் அந்த ஒயிட் லேயர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எல்லோவாக மாறும். ஓகேவா, புரியுதா? அதுக்கு தான் இந்த ரீகலர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு தேவைப்படும், இதை வச்சு தான் நான் அப்படி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஏபிஎம் போடலாம். என்னென்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். அதில் நிறையா ஃபான்ட் ஸ்டைல் இதெல்லாம் இருக்குது. நம்ம இருக்கோம் தமிழ் டெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிக்சார்ட்டில் ரெடி பண்ணி இதில் வந்து கட் காப்பி பீஸ் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து லைன் ஆர் கர்வு, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா லைன்ஸ் ட்ரா பண்ணலாம், லீனியர் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு லைன்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணது. இதுதான் மொத்தமாக இருக்கிற டூல்ஸ். இது வந்து நார்மலாக நமக்கு ஷேப்ஸ் இருக்கும், நமக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அது அந்த ஷேப்ஸ் வந்து இருக்கும். இதில் 3 types ஆனது இருக்கும். இது வந்து வெறும் இது மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட்டு அதிலே வந்து ஃபுல் இதுவும், அடுத்தது வந்து சர்க்குலர் வந்து டபுள் கலராக வச்சுருந்தா நம்ம வர மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற மொத்தம் 20 tools இருந்தால் இந்த 20 tools நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திரும்பி இன்னொரு வீடியோ போடுறோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி வந்து ஸ்கின்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக ஒரு பஸ் வச்சு நான் ஸ்கின் மேக் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து இதில் உள்ள டூல்ஸை பற்றி பார்த்தோம், இவ்வளோதான் அதில் உள்ள டூல்ஸு. மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. பெயிண்ட் ஆர்ட்டில் ரொம்ப ஈஸியான இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே பண்ணலாம், ஆனால் ஃபோட்டோஷாப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பெயிண்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணேன். பெயிண்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஃபைவ் ஸ்கின் பேக் ரெடி பண்ணிடுவேன். இதுவரையும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஈஸியாகவும் இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு இது. என்ட்ரி லெவல்லேருந்து வர ஸ்கின் மேக்கர்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லா விதமான ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் மட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் கூட இதில் எடிட் பண்ணிக்கலாம் அந்த வேணுங்கிற அளவுக்கு. இப்போ இது ஒரு ஃபோட்டோன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் இந்த பெயிண்ட் ஆர்ட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் மேஜிக் பேண்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் கூட இந்த செலெக்ஷன் இடத்துல மட்டும் உங்களோட புரியுதா உங்களோட எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஒவ்வொரு எஃபெக்ட்ஸும் நீங்கள் ஏற்கனவே நான் நார்மலாக பிக்சார்ட் இல்லை மற்ற எடிட்டிங் ஆப்பில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். எஃபெக்ட்ஸோட எல்லாமே இருக்கும், அதில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிற மெயின் டூல்ஸ் வந்து இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அமைச்சி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மோஸ்ட்லி நான் பஸ் வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன். ஈடிஎஸ் டூ கேம் பிளே மட்டும்தான் போடுவேன். இது ஏன்னா பத்து வருஷமாக அந்த கேம் முன்னாடி எடுத்துருக்கேன். இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சோர்ஸ் இப்போ தான் வந்துச்சு, அதனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய வீடியோஸ் நிறையா வரும். அதுவும் இல்லாமல் சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் போடணும்னு இருக்காங்க. பஸ்ஸில் போகிற சாங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பி சேஃப், மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ், எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு வெளில போங்க. Bye bye guys.